Dave's the Daily. உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஒரு தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இவருக்கு நான் ஒரு கானா பாடணும் அப்படின்னு எப்படியாவது தோணிருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இன்னும் பாடாம வச்சிருக்கீங்க? அம்பேத்கார பாரு, அம்பேத்கார பாரு, அவரை போல தலைவர் யாரு, அண்ணல போல தலைவர் யாரு. எனக்கு அம்பேத்கர் வந்து என்னோட பள்ளி பருவத்துல இருந்து எனக்கு அம்பேத்கர் வந்து ரொம்ப பிடிக்கும். அம்பேத்கர் வெறும் ஒரு சாதி தலைவரா மட்டும் அவரை அடக்கிட்டாங்க, இந்தியா முழுக்க ஒரு சாதி தலைவராக அடிக்கிட்டாங்க. அம்பேத்கர் வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக தான் ஒரு போராடினது. அம்பேத்கார பாரு, அம்பேத்கார பாரு, அண்ணல போல தலைவர் யாரு, அண்ணல போல தலைவர். சனாதனம் சார்ந்து ஒரு சாதியே வெறுத்து ஒரு மனிதரை பத்தி ஒரு ஆளுநர் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. சாதி மதத்தை எதிர்த்து நின்னாரு, சனாதனத்தை ஒழிக்க வந்தாரு. எனக்கு வள்ளலார் வந்து நம்ம எல்லாரோட ஸ்கூல் டைம் பள்ளி பருவத்தில் வந்து வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அவரோட வாழ்த்து பாடலாம் படிச்சிருப்போம். ஆனால் இவர் வள்ளலார் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பம் இருக்குது. வெறும் வந்து ஒரு புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவர், அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக மட்டும்தான் இங்கே கட்டமைச்சிருக்காங்க வள்ளலார். எல்லா உயிரும் சம்மனு சொன்னாரு, அவர் தான் வள்ளலார். எனக்கு ஒரு கானா பாட்டு பாடணும்னு தோணுது அப்படின்னா நீங்க எப்படி என்னை பாட வைப்பீங்க? நீங்க நார்மலா எப்படி பாடுவீங்களா? தோழர், நீதானே நாள் தோறும் நான் வாங்கும் மூச்சடா. கானான்னு பாடல் கேட்குறப்போவே வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னா, அது ஒரு சென்னை ஸ்லாங் தான் நம்மளுக்கு வந்து இன்சிஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் கேட்குறேன், கானாக்கு ஒரு மொழி சென்னை ஸ்லாங் அப்படின்னு இருக்கான்னு கேட்குறேன். ஆ, சென்னை. ஆமாம் தோழர், அதுதான் அந்த வட்டார வழக்கு தான். இப்போ சென்னைக்கு வந்து கானா, இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு நம்ம ஒரு கம்பாயிடுச்சிட்டியா, கம்பானா சாப்பாடு. தொடர்ச்சியாக அரசு கூட இவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடத்திருக்காங்க, அதுக்கான நினைவந்தல் கூட நம்மளால பண்ண முடியல. இந்த வருடம் அது நடந்திருக்கு. தமிழின படுகொலைய நாங்கள் இன்னும் மறக்கல, 14 ஆண்டுகளா நிதி இன்னும் கிடைக்கல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிமையான இன்னொரு வணக்கங்கள். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களுக்கு வந்து பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்று ஒரு இளங்கலைஞரை நாம் சந்திக்க இருக்கிறோம். கானா பாடல்கள் மூலமாக மக்களை அரசியல் படுத்துகிற மிக பெரும் சீரிய பணியை செஞ்சுட்டு இருக்காரு தனசேகர். ஒரு அந்த கலைஞரோடு நாம் பல விஷயங்கள் பற்றி பேச இருக்கிறோம், பல விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம், பாடல்கள் தர இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். நல்லமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தோழர். நிச்சயமா வந்துட்டு பல விஷயங்கள் பத்தி நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பேசுவோம். முதல்ல வந்து உங்களுக்கு கானா அப்படின்ற அந்த வார்த்தைக்கும் உங்களுக்கு இடையில வந்து அந்த தொடர்பு, அந்த லிங்க் வந்து எப்போ இருந்து ஆரம்பிச்சது? எனக்கு கானா வந்து என்னோட ஏரியால வந்து, நான் ஒரு சின்ன வயசுல ஒரு 8வது 9வது படிக்க சொல்ல இந்த கானா பாடல் பாடுறவங்க மேலும் எனக்கு கானா வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ சின்ன வயசுல வந்து சினிமா பாடல்களை விட கானா பாடல்கள்லாம் அதிகமாக கேட்டு வளர்ந்தது தோழர். அதுக்கப்புறம் வீட்டாண்ட இருக்க அண்ணங்க தம்பிங்க அவங்கள வந்து கானா பாடுறது, அப்புறம் இரங்கல் வீட்டில் பாடுறது தொடர்ச்சியாக, அதெல்லாம் கேட்டு கேட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இன்னொன்று, கானா வந்து அந்த இரங்கல் வீட்டில் பாட சொல்ல நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும், நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, நீ நல்லா பாடின அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷத்தில். இரங்கல் வீட்டில எல்லாரும் அழுதுட்டு இருக்கும் போது நம்ம பாடுறோம் அப்படின்னு போது அது எப்படி உற்சாகமா இருக்கும் அப்படிங்கிற, நல்லா பாடின அப்படின்றது வந்து ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும். இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரியும் அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம கேட்டுதான் இல்லை. சரி, நம்மளும் பாடுறோம், ஏதோ நமக்கு தெரிஞ்சதை பாடுறோம் அப்படின்றது வந்து எனக்கு அப்போ பதிவாயிடுச்சு. அப்புறம் தொடர்ச்சியாக நான் வந்து ஒரு 8வது 9வது அந்த ஸ்கூல் படிக்கும்போது, அப்புறம் என்னோடய ஸ்கூலில் வந்து நான் வந்து குழந்தைகள் தினத்துக்கு நான் ஒரு பாடல் பாடியிருந்தேன். அந்த பாடல் வந்து எனக்கு முதல் பரிசு வந்து பாடல் போட்டியில் வந்து எனக்கு முதல் பரிசு கிடைச்சிது. அதுலேருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, சரி நம்ம கானா பாடுவோம். என்னோட முதல் பாட்டே வந்து குழந்தைகள் வந்து சீர்திருத்த பள்ளிகளில் வந்து அதை பற்றியும், அப்புறம் குழந்தை வேலை செய்கிறாங்களே சின்ன வயசுலேயே வேலை செய்கிறாங்க அதை பற்றியும் கேட்கலாமா? அந்த பாட்டில் ஒரு 5 லைன் கூட கேட்கலாம். சரிங்க தோழர், பாடுவோம். படிக்கும் சிறுவர்களை வேலைக்கு அனுப்பாதே, வளரும் ரோஜா செடிய கிள்ளி எறியாதே. படிக்கும் சிறுவர்களை வேலைக்கு அனுப்பாதே, வளரும் ரோஜா செடிய கிள்ளி எறியாதே. அவர்கள் மனதில் என்ன ஆசை இருக்குமோ, சிறுவர்கள் மனதில் என்ன ஆர்வம் இருக்குமோ, அவர்கள் மனதில் என்ன ஆசை இருக்குமோ,
இருவர்கள் மனதில் என்ன அருள் இருக்குமோ குழந்தைகளை பள்ளியிலே படிக்க வையுங்கள் அவர்களை வேலைக்கு தினம் அனுப்பாதீர்கள் படிக்கும் சிறுவர்களை வேலைக்கு அனுப்பாதே வளரும் ரோஜா செடிய கிள்ளி எறியாதே அதாவது சின்ன வயசுலயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சமுதாயம் சார்ந்த சில விஷயங்களை வந்து அந்த கானாக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தோணுச்சு இப்ப கேட்க சொல்ல தொடர்ச்சியா சின்ன வயசுல கேட்க சொல்ல எல்லாரும் வந்து காதல் பாட்டு லவ் பாட்டு பாடுவாங்க அப்புறம் ஒருத்தர் ரொம்ப கேளிக்கையா கிண்டல் பண்ணி பாடுற மாதிரிலாம் பாட்டு பாடுவாங்க அப்புறம் டிவோஷனல் சாங் மாதா அப்புறம் தெய்வங்கள் பத்தி பாடல் இருக்கும் பெருசா வந்து இந்த மாதிரியான பாடல்கள் இருக்காது சமூக கருத்துக்களோ ஒரு சில பே பாடல்கள் வந்து பண்ணியிருக்காங்க அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் எனக்கு வந்து சின்ன வயசுல அந்த வந்து எங்க அப்பா வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய எங்க அப்பா வந்து ஒரு ஈழ ஆதரவாளரா எங்க அப்பா வந்து ரொம்ப ஈழ சப்போர்ட்டரா இருப்பாரு திராவிட இயக்க ஆதரவாளராக எங்க அப்பா இருந்தாரு எங்க அப்பா சொல்லிதான் இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து எனக்கு தெரியும் படிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்லுவாரு இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லியும் அரசியல் நடக்கிறத வந்து டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு என்கிட்ட சொல்லுவார் அப்புறம் சென்னையில் இருக்க எல்லா இடங்கள்லையும் என்ன கூட்டு போயிருக்காரு அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி சென்னை முக்கியமான இடங்கள் சென்னை எப்படி உருவாச்சு அப்படின்றது எங்கள் அப்பா எனக்கு எங்கள் அப்பா மூலியமாக தான் இதெல்லாம் எனக்கு வந்தது தோழர் உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஒரு தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவருக்கு நான் ஒரு கானா பாடணும் அப்படின்னு எப்படியாவது தோணிருக்கா அந்த மாதிரி ஏதாவது இன்னும் பாடாம வச்சிருக்கீங்களா அப்படி பாடாம வச்சிருந்தா கூட இங்க நீங்க இந்த இடத்துல பாடலாம் ஒரு தலைவருக்கு நான் ஒரு கானா பாடணும்ப்பா அப்படின்னு சொன்னா யாருக்கு என்ன கானா என்ன பாடுறது எனக்கு அம்பேத்கர் வந்து என்னோட பள்ளி பருவத்துல இருந்து எனக்கு அம்பேத்கர் வந்து ரொம்ப பிடிக்கும் அம்பேத்கர் வெறும் ஒரு சாதி தலைவரா மட்டும் அவரை அடக்கிட்டாங்க இந்தியா முழுக்க ஒரு சாதி தலைவராக அடிக்கிட்டாங்க ஆனால் அம்பேத்கர் வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக தான் ஒரு போராடினது இன்றைக்கி அம்பேத்கரை எதிராக பார்க்குற ஓபிசி மக்கள் கூட ஓபிசி மக்களுக்காக தான் அவரோட சட்டப்பதவி அந்த அமைச்சர் பதவியை அவர் திறந்துட்டு வந்தார் அம்பேத்கர் வந்து எப்போவுமே அவர் வெறும் ஒரு சாதி மத எதிர்ப்பை தாண்டி ஒட்டுமொத்த மாநிலத்துக்கான விடுதலையாக தான் அம்பேத்கரை பாடுறது வந்து எனக்கு அம்பேத்காரை பாரு அம்பேத்காரை பாரு அவரை போல தலைவர் யாரு அண்ணல போல தலைவர் யாரு அம்பேத்காரை பாரு அம்பேத்காரை பாரு அண்ணல போல தலைவர் யாரு அண்ணல போல தலைவர் யாரு தொட்டான்னு தான் தீட்டுன்னு தான் சொன்னா கை தொட்டா ஒதுங்கி தூரம் ஒதுங்கி நின்னா தொட்டான்னு தான் தீட்டுன்னு தான் சொன்னா கை தொட்டா ஒதுங்கி தூரம் ஒதுங்கி நின்னா அந்த நிலைமையத்தான் மாத்தி வைத்தது யாரு அந்த நிலைமையத்தான் எழுதி வைத்தது யாரு ஏழை குடிசைகளில் குடியிருக்கும் எங்கள் அம்பேத்காரு அவரு அண்ணல் அம்பேத்காரு அம்பேத்காரை பாரு அம்பேத்காரை பாரு அண்ணல போல தலைவர் யாரு அண்ணல போல தலைவர் யாரு வட்ட மேச மாநாட்டுல கலந்து தலைவர் தைரியமா பேசினாரு இருந்து வட்டமேச மாநாட்டில் கலந்து தலைவர் தைரியமா பேசினாரு எழுந்து தன் மனைவி மக்கள் குழந்தைகளை மறந்து தன் மனைவி மக்கள் குழந்தைகளை மறந்து தியாகம் செய்தாரு ஊரெங்கும் சிலையானார் இன்று அண்ணல் சிலையானார் இன்று அம்பேத்காரை பாரு அம்பேத்காரை பாரு அண்ணல போல தலைவர் யாரு அண்ணல போல தலைவர் யாரு சில வார்த்தைகள் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் இல்லையா அந்த வார்த்தைகள் அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய தமிழ் வார்த்தைகள் எல்லாம் பேசினாலும் கூட பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரியான வார்த்தைகள் அதோட அந்த வலி வேதனை தேவையான கருத்துக்கள் அப்படிலாம் போய் ரீச் ஆகும் போது அது இன்னும் பயங்கரமா பல மடங்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது உண்மைதான் பட் ஆனாலும் இந்த கானா அப்படின்றதுக்கு வந்து சமுதாயத்துல எப்படி வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க எப்படி பாக்குறாங்க உங்களுக்கு கானா சிங்கர் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு எப்படி ஒரு லுக்னு வர்றாங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஆமா தோழர் அது பாத்திருக்கேன் அது என்னன்னா ஆரம்பத்துல கானா வந்து ஆரம்பத்துல வந்து சென்னை மக்கள் குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் பாடுவாங்க அப்படின்றது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பாவே இருந்துச்சுங்க இப்போ வந்து இப்போ வந்து கானாவத்தோட வடிவம் வந்து அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அது மாறிச்சு இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய படம் என்ஜாய் என்ஜாமி வந்து பெரிய அளவில் பிரபலம் ஆச்சு அது ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிக்கு இன்னொன்று கானா மேலே வந்து ஒரு சாயம் இருக்குது கானா வந்து சாதிய சாயம் இருக்கிற மாதிரி இருக்குதானே ஆ இருக்குது அது கண்டிப்பாக நீங்கள் கானா சிங்கர்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அதே இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு ஆ ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நான் வந்து ஒரு செங்கல்பட்டு தாண்டி ஒரு ஊரில் வந்து என்னோடய 18 வயசில் அப்போ வந்து நான் ஒரு கச்சேரிக்கு போனேன்
அங்கே வந்து அம்பேத்கர் பாடல் வந்து பாடக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு அப்போ இன்னும் ரொம்ப தெரிஞ்சு, அப்போ இன்னும் சாதியை இருக்கும் வந்து இங்கே இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவுலேயும் பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு அப்போ புரிய ஆரம்பிச்சது. இப்போது கானா வந்து திரைப்படங்களில் இன்றைக்கி முற்போக்காக இருக்கிற இயக்குனர்கள், முற்போக்காக இருக்கிற எழுத்தாளர்கள், சென்னை சார்ந்து இருக்கிறவங்க வந்து கானாவை பற்றி எழுதுறதும் சரி, கானாவில் திரைப்படங்களில் வந்து எப்படி கானா வந்து கொண்டு போகலாம், அதை வந்து எப்படி சமுதாய கருத்துக்களை கொண்டு போகலாம். இன்றைக்கி குறிப்பாக பா ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித் வந்து பெரிய அளவில் கேஷ்லெஸ் கலெக்டிவ் முன்னெடுத்திருக்காரு, அதில் வந்து சமுதாயம் சார்ந்த கருத்துக்கள் பேசியிருக்காங்க, பாடியிருக்காங்க. அதேமாரி குறிப்பிட்ட ஒரு பேண்ட் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கானா பாடல்களுமே ஒரு பொறுப்பு வேணும், சமுதாயம் சார்ந்த ஒரு பார்வை வேணும். வெறும் காதல் பாடல் கேளிக்கையாக நம்ம நகர்ந்து இல்லாமல் இந்த மாதிரியான ரவுடிசம் பாடல்கள்லாம் மட்டுமே பாடாமல் சமுதாயம் சார்ந்து நம்ம ஒரு 10 பாடல் பாடினா ஒரு 2 பாடலாச்சும் சமுதாயம் சார்ந்து பாடணும் அப்படின்ற பொறுப்பு வந்து எல்லாருக்கும் ஒரு சுயவிமர்சனம் தேவை அப்படின்றத நான் கற்றுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் பாடுற இப்போ கானா பாடலில் வந்துட்டு இப்போ பொதுவாக வந்து நாங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஆண்கள் தான் அதிகமாக பாடுறாங்க. இப்போ இசைவாணி போன்ற 2-3 சிங்கர்ஸ் தான் லேடி சிங்கர்ஸ் இருக்காங்க. ஏன் அந்த தயக்கம் வந்து இருக்குது, பெண்களுக்கு ஏன் அந்த தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க? இல்லை தொடர் அது வந்து எல்லா துறையிலையும் பெண்கள் வர்றது வந்து ஒரு பெரிய தயக்கமாக தான் இருக்குது. அது வீட்டிலேருந்து இந்த சமூகம் வந்து சாதியாக தான் இருக்குது. இந்த சமூகம் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த சாதியோட இருக்கமே பெண்கள் மேலே தான் கற்புன்ற ஒரு இடத்துல தான் பெண்களை அந்த இடத்துல நகர்த்தி வச்சுருக்காங்க. ஒரு பெண்கள் இப்போ வீட்டில் 2 அண்ணனும் அக்கா அண்ணனும் ஒரு தங்கச்சியும் இருந்தால் அண்ணன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டாமினேட் பண்ணுவார். நீ இந்த டைமில் எங்கே வெளியே நிற்கிற, ரெண்டு பேருமே ஒன்று தான் இங்கே, அந்த வேறுபாடு கிடையாது. ரெண்டு பேரும் ஒன்று தான், சட்டம் ஒன்று தான், அம்பேத்கர் எழுதின சட்டமும் ஒன்று தான் சொல்லியிருக்கு. அந்த வேறுபாடு வந்து வீட்டிலேருந்தே இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே குடும்பம் தனிநபர் எல்லாமே சாதியாக தான் இருக்குது. எல்லோரும் ஒரு சுயமர்சனம் பண்ணணும், அந்த சாதியிலேருந்து வெளிப்பட்டால் தான் பெண் விடுதலையும் அதோட தொடர்பில் தான் இருக்குது. சாதி என்னைக்கு உடையதோ அன்னைக்கு கண்டிப்பாக பெண் விடுதலை வந்து நடக்கும். இன்னொன்று, இசைவாணி போன்ற தோழர்கள் வந்து அவங்க வந்து இன்றைக்கி சர்வதேச அளவில் விருது வாங்கினதே நாங்கள் ரொம்ப பெருமையாக நடக்கும். ஏன்னா அது கானாவுக்கு கிடைச்ச அங்கீகாரமாக பார்க்குறோம். இன்றைக்கி கானா வந்து இன்றைக்கி பெரிய அளவில் கானா வந்து இன்றைக்கி முன்ன இருந்த பார்வையோடு இன்றைக்கி கானா மேலே இருக்க பார்வை வந்து மாறி இருக்கு. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப உத்வேகத்தை தந்திருக்கு. ஏன்னா எல்லாருமே நம்ம இன்னைக்கு சமுதாயம் சார்ந்து நம்ம பாட ஆரம்பிச்சிருக்கோம் மக்களுக்காக, இன்னும் எனக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருக்கு. இதுக்கப்புறமா நிறைய பாடல்கள் பாடணும் அப்படின்றது ஒரு எனக்கு ஒரு பெரிய, இன்னும் நிறைய பாடல்கள் பாடணும் அப்படின்றத எங்களோட ஆசையும். குறிப்பா வந்து நீங்க கவனிக்கப்பட்டீங்க எந்த இடத்துல அப்படின்னு சொன்னா, அண்மையில வந்து ஆளுநர் வந்து பேசின ஒரு விஷயம் சம்பந்தமாக, குறிப்பாக வந்து சனாதனம் சார்ந்து ஒரு சாதியை வெறுத்து ஒரு மனிதரை பத்தி ஒரு ஆளுநர் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அது உங்களுக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்திருந்துச்சு? அதாவது உங்களோட பாடல் வந்து நடைமுறை அரசியல் நாளாந்த விஷயங்கள் சம்பந்தமும் இருக்கு, அது ஏன் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அப்படி ஒரு பாடலை பாடணும்னு தோணுச்சு? அந்த பாடலை உங்களுக்கு பாடி காமிக்கணும், அந்த இன்சிடென்ட் எப்போ நீங்க அந்த பாட்டை எழுதினீங்க, அது எப்படி உருவாச்சு அப்படின்றதே எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. எனக்கு வள்ளலார் வந்து நம்ம எல்லாரோட ஸ்கூல் டைம் பள்ளி பருவத்தில் வந்து வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அவரோட வாழ்த்து பாடலாம் படிச்சிருப்போம். ஆனால் இவர் வள்ளலார் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பம் இருக்கு. வெறும் வந்து ஒரு புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவர், அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக மட்டும்தான் இங்கே கட்டமைச்சிருக்காங்க வள்ளலார். ஆனால் வள்ளலாரோட காலகட்டம் வந்து வள்ளலார் முதல்ல ஒரு சிவன் பக்தராக இருக்கார். அவர் ஒரு கட்டத்தில் சிவன் பக்தராக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மதமே வேணாம்னு சொல்லி சத்தியநாண சபை ஆரம்பிக்கிறாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னோட ஸ்கூல் டைமில் இது மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன். காலேஜ் டைமில் வந்து நான் அம்பேத்கர் பெரியார் புத்தர் தேசிய தலைவர் பிரபாகரன் மார்க்ஸ் இவங்களாம் படிக்க சொல்ல எனக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. அப்போ தான் வள்ளலார் பற்றி நம்ம ஸ்கூலில் வேறு ஒன்று படிச்சிருக்கோம், ஆனால் வள்ளலார் வந்து டோட்டலாக பேசியிருக்காரு, வேறு ஒன்று பேசியிருக்காரு. இன்றைக்கி அம்பேத்கர் பெரியார் பேசினதை அவர் வந்து 1800களிலே பேசியிருக்காரு. சமயமே வேணாம்னு சொல்லியிருக்காரு, மதம் வேணான்னு சொல்லியிருக்காரு. பசி தான் உலகத்திலே இருக்கிற பெரிய நோய், அதை தீர்த்துட்டா இங்கே இருக்க அனைத்து பிரச்சனைகளையும் ஒரே தெரு பசி தான் அப்படின்னு சொல்லி அவர் சத்தியநாத சபையில் அவர் அன்னைக்கு ஆரம்பித்த அந்த உணவு கூடம் வந்து இன்னி வரைக்கும் அந்த அணையா ஜோதியாக இன்றைக்கி இருக்குது. அவர் ஒட்டுமொத்தமாக சனாதனத்தை தான் எதிர்க்கிறாரு. அவர் பாடல்கள்லேயே அதுதான் சொல்லியிருக்காரு, சனாதனம் சாதி சமயம் பெண்கள் இன்னைக்கு பெண்களோட உரிமைக்காக அன்னைக்கே பேசியிருக்காரு. 1800களிலே பேசியிருக்காரு, பெண் கல்வி பெண் முன்னேற்றம் அப்புறம் மறுமணம் பற்றி பேசியிருக்காரு பெண்களுக்காக, அப்புறம் கைம்பெண் முறையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இவ்வளோ பேசினவரை வந்து எப்படி வள்ளலார் வந்து தமிழகத்தில் வந்து வெறும் ஒரு புலால் சாப்பிட வேணான்னு சொன்னவர், அசைவம் சாப்பிட வேணான்னு சொன்னவர், ஆன்மீக வந்து சாமியாராக பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் சத்தியநாராயண சபையில்
அவர் காவி கொடி காவி உடைய திறந்துட்டு அவர் சத்தியநாராயண சபையில ஒரு வெண்மை கொடி ஏத்தினது பெரிய புரட்சி தான். அவர் ஒரு பெரிய புரட்சியாளர் தான் வள்ளலார். அப்ப இந்த இடத்துல வந்து இப்ப நீங்க அந்த வள்ளலார் தொடர்புல ஒரு பாடல் பாடியிருந்தீங்க இல்லையா? அதாவது வள்ளலார் தொடர்புல ஆளுநர் சொன்னதுக்கு எதிராக அப்படியே ஒரு கொதிச்சு ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி கூட அது பாக்கலாம். அந்த பாடல் எங்களுக்காக பாடுங்க. அதுக்கு முன்னதாண்டி வந்து அந்த வரிகள் எல்லாம் எப்படி நீங்க பாடிட்டு இருக்கும் போது அதுவா வந்துருமா அல்லது எழுதிட்டு அதுக்கப்புறம் பாடுவீங்களா? ஆமா தோழர், எழுதிடுவோம். கானாக்கே உடையான ஒரு டெம்ப்ளேட் இருக்கு அந்த மியூசிக்க, அதை வச்சு நம்ம நம்மளோட வரிகள். இப்போ நமக்கு வள்ளலார் யாருன்னு தெரியும், அவரை பத்தி நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அந்த யோசனையில தான் நம்ம எழுதுறது. சாதி மதத்தை எதிர்த்து நின்னாரே, சாநாதனத்தை ஒழிக்க வந்தாரே, எல்லா உயிரும் சமனு சொன்னாரே, அவர் தான் ஐயா வள்ளலாரே, வேதத்தையும் புராணத்தையும் மறுத்து விட்டாரு, பார்ப்பனிய கும்பலையே கதற விட்டாரு, சுத்த சன்மார்க நெறியிலேயே வாழ்ந்து விட்டாரு, சாட்டை எடுத்து சனாதனத்தை ஓட விட்டாரு, சாதி மதத்தை எதிர்த்து நின்னாரு, சனாதனத்தை ஒழிக்க வந்தாரு, எல்லா உயிரும் சமன்னு சொன்னாரு, அவர் தான் ஐயா வள்ளலாரு, வேதத்தையும் புராணத்தையும் மறுத்து விட்டாரு, பார்ப்பனிய சங்கிகளையும் கதற விட்டாரு, சுத்த சன்மார்க நெறியிலேயே வாழ்ந்து விட்டாரு, சாட்டை எடுத்து சனாதனத்தை ஓட விட்டாரு, சாதி மதத்தை எதிர்த்து நின்னாரு, சனாதனத்தை ஒழிக்க வந்தாரு, எல்லா உயிரும் சமனு சொன்னாரு, அவர் தான் ஐயா வள்ளலாரு. கோயிலுக்குள்ள நடந்த அந்த கொடுமையில மனசு நொந்துட்டாரு ஐயா, அத மறக்கல, மக்களை ஜாதியாக பிரிச்சு தாங்க நாட்டுல, வடலூர் தூங்கினாரு சத்தியநாராயண சபையில, கடவுள் ஒன்னும் சிலையில இல்லைன்னு சொல்லி விட்டாரு, மனசுக்குள்ள இருக்க ஒல்லிய வணங்கி விட்டாரு, சமத்துவத்தை நிலைநாட்ட பாடுபட்டாரு, சாட்டை எடுத்து சாஸ்திரத்தை ஓட விட்டாரு, சாதி மதத்தை எழுதி நின்னாரு, சனாதனத்தை ஒழிக்க வந்தாரு, எல்லா உயிரும் சமனு சொன்னாரு, அவர் தான் ஐயா வள்ளலாரு. தமிழின் சிறப்புகளை எழுதிட்டாரு பாட்டுல, ஆன்மீகத்துல பகுத்தறிவை புகுத்தி விட்டாரு, அருணறியில ஒரு வரியில சொல்லி விட்டாரு, ஆளுநரு சனாதனன் கதையை விட்டாரு, எங்க வள்ளலாரு சனாதனத்தை ஓட விட்டாரு, சாதி மதத்தை எதிர்த்து நின்னாரு, சனாதனத்தை ஒழிக்க வந்தாரு, எல்லா உயிரும் சம்மனு சொன்னாரு, அவர் தான் ஐயா வள்ளலாரு, வேதத்தையும் புராணத்தையும் மறுத்து விட்டாரு, சாட்டை எடுத்து சங்கிகளை ஓட விட்டாரு, ஒரு வரியில் அருணறிய சொல்லி விட்டாரு, சாட்டை எடுத்து சனாதனத்தை ஓட விட்டாரு, சாதி மதத்தை எதிர்த்தாரு, சனாதனத்தை ஒழிக்க வந்தாரு, எல்லா உயிரும் சம்மனு சொன்னாரு, அவர் தான் ஐயா வள்ளலாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது எப்படி வந்து அவர் வந்து பகுத்தறிவை உள்ள புகுத்தினார் அப்படின்ற ஒரு வரியில வந்து சூப்பரா வந்து சொல்லியிருந்தீங்க. அதாவது கேட்கும் போதே அடா இவ்வளோ விஷயம், அந்த பாடல்களுக்குள்ள அந்த வரிகளுக்குள்ள அந்த என்ன சொல்றது ஒவ்வொரு சொல்லுகளுக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு விஷயத்த வந்து எழுதியிருக்கீங்க. நிச்சயமா அதுக்கு இந்த இடத்துல வந்து பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும் கண்டிப்பா. எனக்கு என்ன டவுட்னா, நீங்க பாருங்க அவர் ஒரு ரிதம் போடுறாரு, எப்படி அது உங்களுக்கு இந்த பாட்டுக்கு இந்த ரிதம் தான் அப்படின்னு வச்சிருக்கீங்களா, அல்லது எல்லாத்துக்கும் ஒரு ரிதம் தான் அப்படின்னு இருக்கா, அல்லது வேற ஏதாவது இருக்கா, அப்படி ரெண்டு பேரும் அப்படி ஏதோ ஒரு கண்ணை காட்டுறீங்க அவர் கரெக்டா வாசிக்கிறார், இது என்ன ரெண்டு பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி? அது வந்து கானாவுக்கான அது ஒரு மொழி தான், அது ஆல்ரெடி நமக்கு தெரியும், பாட சொல்லி அது தோலக்கு அடிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த ராகத்துல தான் ஒரு பாட போறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு தயாராயிடுவாங்க தோழர். அது ரொம்ப ஈஸியான இதுதான். பீட் எப்படி அவங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம பாடுறதோட அந்த ராகத்துல வந்து இந்த டியூன்ல தான் இவர் பாட போறாரு அப்படின்றத வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப கானா அப்படின்னால அதுக்கு வந்து இதுதான் செட் ஆஃப் டியூன் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி பாடுறீங்களா, அல்லது டிஃப்ரெண்டா பாடுறீங்களா, அல்லது மனசுக்கு தோன்றத பாடுறீங்களா? இது மூணுமே இருக்கு தோழர். மனசுக்கு தோணுனதும் பாடுவாங்க, ஆல்ரெடி இருக்க ஆல்ரெடி இருக்கிற இசையிலே எடுத்து நம்ம வரிகள் போட்டு பாடுவாங்க. இன்னொன்று இண்டிவிஜுவலா நம்மளே ஓனா டியூன் கிரியேட் பண்ணி
அதுக்கேற்ற மாதிரியான வரிகள் போட்டு பாடுவாங்க. அது நம்மளோட தனிநபரோட விருப்பம் தான். அது பாடுறது நமக்கு எது சரின்னு சரியா இருக்கோ அதை. இப்போ கானா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது அதுக்கு பேசிக்கா அவங்க என்ன பண்ணணும்? கானா கத்துக்கிறது அது அது உள்ள இருந்து அப்படியே வரும் அப்படின்றீங்க? ஆமாங்க தோழர், அது ரொம்ப சுலபம் தான். தொடச்சு நம்ம கேட்டே இருந்து நமக்கு அது தோணுனா நம்ம பாடிடலாம். இப்போ வேற இருக்க இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கானா பாட்டு பாடணும்னு தோணுது அப்படின்னா நீங்க எப்படி என்னை பாட வைப்பீங்க? நீங்க நார்மலா எப்படி பாடுவீங்களா தோழர்? இப்போ உங்களோட குரல் இருக்கும்ல, குரல்ல நான் இந்த மாதிரி பாட சொல்லுவேன், அதை நீங்க ஈஸியா. சரி, ஒரு ட்ரைனிங் செஷன் ஒன்று பண்ணிக்கலாமா? சரி சொல்லி கொடுங்க எனக்கு. சரிங்க தோழர், நான் ஒரு ரெண்டு லைன் சொல்றேன், நீங்க இந்த லைன் இதுல பாடுங்க தோழர். நீதானே நாள்தோறும் நான் வாங்கும் மூச்சிடி. நீதானே நாள்தோறும் நான் வாங்கும் மூச்சிடா. சென்னை ஸ்லாங்ல பாடணுமா அப்படின்னு அப்படி ஏதாவது இருக்குதா? அல்லது இப்ப நான் ஸ்ரீலங்கன் ஸ்லாங்ல எனக்கு பாடணும்னு ஆசை இருக்குன்னா நான் எப்படி பாடுறது கானா? இது ரொம்ப சுலபம் தான் தோழர். கானா வந்து இப்போ இங்க சென்னை ஒரு ஒரு வட்டாரத்திலயும் ஒரு ஒருவான பாடல்கள் இருக்கு, ஒரு ஒருவான மொழி இருக்கு. கானான்னு பாடல் கேக்குறப்போவே வந்து அது எப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு சென்னை ஸ்லாங் தான் நம்மளுக்கு வந்து இன்சிஸ்ட் ஆகுது இல்லையா? சோ அதுதான் கேக்குறேன், கானாக்கு ஒரு மொழி சென்னை ஸ்லாங் அப்படின்னு இருக்கான்னு கேக்குறேன். சென்னை, ஆமா தோழர், அதுதான் அந்த வட்டார வழக்கு தான். இப்ப சென்னைக்கு வந்து கானா, இப்போ நகர் நம்ம கிராமப்புறங்கள்ல வந்து நாட்டுப்புற பாடல்கள், அது ஒரு ஒரு வட்டாரத்துக்கு ஏத்தமான ஒரு 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 இதுல இருக்கும், வடிவத்துல இருக்கும். சென்னைனா அது கானா தான். அது கண்டிப்பா சென்னைனாலே கானா தான். அந்த வார்த்தைகள் வந்து சென்னையில பேசுற வட்டார மொழி, இந்த வட்டார வழக்குகள், அதே மாதிரி சென்னையில இருக்க வார்த்தைகள்லாம் வந்து ஆண்டுக்கு ஒரு ஒரு 10 வருடத்துக்கு ஒரு அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்ப நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட வார்த்தைகள் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வேற ஒரு வார்த்தை, வேற மாதிரியான வார்த்தைகள். அப்படி ஏதாவது மாறின வார்த்தைகள் ஏதாவது இருக்கா? இருக்குது நிறைய வார்த்தைகள். இப்ப நீங்க சாப்பிட்டீங்களான்னு நம்ம ஒரு கம்பா அடிச்சிட்டியா, கம்பானா சாப்பாடு, அது அது அப்படி ரொம்ப அது எப்படி அந்த வட்டாரத்துக்குள்ளே அந்த வட்டாரத்துக்குள்ளேயே அது வந்துடும் தோழர். அந்த மொழி வந்து அது ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட்டியான்றது எப்படி கம்பா ஜாலியா இருப்பீங்க. அப்புறம் வந்து உங்களோட எப்படி சொல்றது பாடி லாங்குவேஜ் அண்ட் உங்களோட தோற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வச்சுட்டு கலரிங் பண்ணிட்டு அது பிள்ளைங்க அப்படின்னு வேற சொல்லுவாங்கல்ல, அது ஏன் அப்படி அது ஒரு மற்றவங்களை விட அப்படி டிஃப்ரெண்டா அப்படி தெரியற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உங்களுக்கு வந்து கெத்தா இருக்கா? அல்லது உங்களை வந்து மற்றவங்க ஏன் இப்படி அப்படின்னு பாக்குறாங்க, நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த புள்ளிங்கன்ற வார்த்தை இருக்குல்ல தோழர், அது வந்து அது அது அதோட அந்த பார்வையை வந்து ரொம்ப தப்பு தான் சொல்றோம். ஏன்னா சென்னை வந்து ஏன் சென்னையில் இருக்கவங்க வந்து தன்னோட உடையிலையும் தன்னோட முடியிலையும் வந்து அவங்க ரொம்ப வந்து கவனம் செலுத்துகிறாங்கன்னா அவங்க வந்து தன்னை வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டிக்க நினைக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து தான் யார் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ உடை ரெண்டு அரசியல் இருக்குல்ல, இங்கே அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் காந்தி கதராடை அணிஞ்சதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல தோழர். அதுதான் அது உடை, நான் உடை போட வேணாமா உடை போடணுமா, உடை போடுறது எந்த விதத்துல நாகரிகமா இருக்கும், உடை போடாம இருக்குது எந்த விதத்துல, தோணுச்சுல எல்லாத்துலயும் ஒரு அரசியல் இருக்கு. சென்னைனாலே சென்னையோட மக்கள் வந்து நீங்க அதை இன்டர்நேஷனல் லெவல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்னையில இருக்க மக்கள், சென்னையில இருக்க இளைஞர்கள், யூத்ஸ் இருக்காங்கல்ல, இங்க இன்னைக்கு இவங்க பண்ற ட்ரெஸ்ஸிங் வந்து பிளாக்ஸ் பீப்புள் அமெரிக்கன்ஸ் கூட இந்த அளவுக்கு பண்ணுவாங்க. நீங்க ஒப்பிட்டே பாக்கலாம், நீங்க அவங்களோட உடை, அவங்களோட ஃபேஷன், அவங்களோட ட்ரெண்டிங்கு எல்லாமே வந்து சென்னை ஏன் அதை காமிக்கிறாங்கன்னா தான் சென்னை அப்படின்றது. ஏன்னா இங்க தான் யாரு அப்படின்னு சொல்றத ஒரு கட்டாயத்துல சென்னை மக்கள் எப்பவுமே அதை தயங்கவே மாட்டாங்க. தான் யாரு, நான் தான் சென்னை அப்படின்னு, சென்னை வாசி அப்படின்னு சொல்றத வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமிதம் தான். மதராசி, ஆமா மதராசி, ஆனா சென்னை வாசி. ஏன்னா இன்னைக்கு சென்னை வந்து சென்னை என்னவா இருக்கு, சென்னை சென்னையில இருக்க மக்கள் வந்து இங்க சென்னையில தான் இருக்காங்களா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதையும் உணர்த்துறது தான் உடை ஒரு பெரிய இது எங்களோட கெத்து அப்படின்ற மாதிரிதான் அந்த உங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் உடை உங்களோட சென்னையில மட்டும் இல்ல தோழர், எல்லா ஊர்கள்லயும் அது இருக்கு. ஆனா சென்னையில ஏன் வித்தியாசமா தெரியுறாங்கன்னா சென்னை வந்து அவங்க எப்பவுமே அது தனித்துவமான எக்ஸ்போஸ் ஆகுது, எக்ஸ்போஸ் ஆகுது. இது பெரிய நகரமா இருக்கு, அது கிராமப்புறமா இருக்கு.
இங்கே எல்லா விதமான அவங்களுக்கான உடையும் இருக்கும், எல்லா விதமான பொருட்களும் இங்கே கிடைச்சிரும் ஈஸியாக. கிராமப்புறங்களில் அது இருக்காது, அதுதான் ஒரு பெரிய ஒரு பின்னடைவு அதுதான். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மரண கானா பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது எப்படி இருக்கும், அந்த ஃபீல் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி பாடுவீங்க, அதில் எங்களுக்கு ஒரு நாலு லைன்ஸ் பாட முடியுமா? ஆ, அது வந்து நான் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு பாடும்போது அதான் இரங்கல் வீட்டில் பாடுறது, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தவங்களை பற்றி நம்ம பாடுறதே ஒரு பெரிய விஷயமா நம்ம நினச்சேன் நான் சின்ன வயசில். அவங்கள இறந்தவங்களை பற்றி பாடுறது அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா பாடுனீங்க, இவங்க பேரை வச்சு பாருங்கள், இறந்தவங்களோட அந்த உறவினர்கள் அவங்க பேரை வச்சு பாடுங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இன்னும் ஒன்று மன கஷ்டமாகவும் இருக்கும் அந்த இரங்கல் வீட்டில் பாடுறது. அந்த துக்கத்தில் நம்மளும் சேர்ந்துருவோம் தோழர். அது அது ரொம்ப அது விவரிக்கவும் முடியாது, அது நீங்கள் அது ஒரு பெரிய இலக்கியம் நினச்சிக்கலாமே. அந்த அளவுக்கு அதை விவரிச்சும் எழுதல முடியும், பாடவும் முடியும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு இரங்கல் வீட்டில் ஒருத்தர் பற்றி பாடுறதே வந்து இங்கே பெரிய அதை ரொம்ப அதை ரொம்ப இதுவாக பார்க்குற பார்வை இருந்துச்சு முன்னாடி. இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாகிட்டு. உங்களோட வீட்டில் வந்து இதுக்கு அக்செப்ட் எப்படி பண்ணினாங்க? ஏன்னா இரங்கல் வீட்டில் வந்து சில விஷயங்களை செய்கிறவங்க அப்படின்னும் போதே வந்து அதனுடைய பார்வைன்றதை வந்து என்ற அளவுக்கு வந்து சமுதாயத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது வீட்டில் அக்செப்ட் பண்ணாங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க யாருமே இந்த கானா பாடின மாதிரி தெரியல, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு தலைமுறையாக கானாக்குள்ளே வந்திருக்கீங்க. எப்படி உங்களுக்கு அந்த ஆதரவோ அல்லது எதிர்ப்போ அது எப்படி இருந்துச்சு? ஆமாம் இல்லை, என்னோடய ஸ்கூல் டைமில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பாட சொல்ல வீட்டில் வந்து எதிர்ப்பு தான், போகக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. நான் அதேமாரி தான் போவேன், பாடுறதுக்கெலாம் போவேன். அப்புறம் அவங்க என்ன நினச்சா வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னா, கானா இப்போ கானா பாடுறவங்களாவே தப்பான பாதைக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு தான் வீட்டில் நினச்சாங்க. அவங்க அதனால தான் அவங்க கண்டித்தாங்க, வேணாம் போ வேணாம், நம்ம கண் முன்னாடி நிறைய கானா பண்ணவங்க வந்து தப்பான பழக்கத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்கு அந்த எந்த மாதிரியான பழக்கமும் கிடையாது. ஆனால் வீட்டில் கண்டித்தாங்க போ வேணாம்னு, ஒரு கட்டத்துக்கு மேலே அதை நிறுத்திட்டாங்க. என்னோடய ப்ளஸ் டூ படிக்க சொல்ல நான் போகிறதே கிடையாது. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எனக்கு திரும்பி நம்ம ஆல்ரெடி கானா பாடியிருக்குமே, இதை வந்து எப்படி நம்ம மக்கள் பிரச்சனையை பற்றி பாடுறது, நம்ம அதை நம்ம யூஸ் பண்ணலாமே, இது பெரிய டூல் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த கானா பாட ஆரம்பித்தேன். நான் பெரிய எதிர்ப்பு தான் வீட்டில். அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஓ இவன் சரியான பாதையில் தான் போகிறான் அப்படின்னு சொல்கிறது அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஆதரவு தான் சொல்லுவார். ஆதரவு இருந்தால் அதே. இப்போ வந்து நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ? ஆமாம் சொல்லுங்கள். நான் வந்து இப்போது ஸ்டுடியோவில் ஒரு தனியார் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான். அங்கே ஒரு டிசைனராக வேலை பார்த்துட்ருக்கேன் சொல்லுங்கள். சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ வந்துட்டு கானா சாங் அப்படின்னு சொன்னால் காதலுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம், மற்றவங்களை வந்து எள்ளி நகையாடுறதோ இல்லது வந்து ரொம்ப ஜாலியாக பேசுகிறதோ இல்லது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கானா சாங்கில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையாக உங்கள்கிட்ட இருக்கிற உங்களை பார்த்து அட்மையர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஈழம் சம்மந்தமாக ஈழப்படுகொலை சம்மந்தமாக முதல் இந்த கானா சாங்கில் ஈழம் விஷயம் வருது. அது எந்த இடத்துல உங்களுக்கு தோணுச்சு, அது எப்படி தோணுச்சு? நிச்சயமாக அந்த பாடல் முழுவதுமாக வந்து இந்த இடத்துல எங்களுக்கு நீங்கள் பாடி காட்ட முடியுமா? கண்டிப்பாக சொல்லுவார். ஏன்னா ஈழம் வந்து அது ஒரு பெரிய ரத்தையும் சதையுமாக வந்து ஒரு பெரிய பெரிய வழிகள். இன்றைக்கி கூட அந்த வழி, ஏன்னா நான் தினமும் ஈழத்தை பற்றி நினைக்காமல் இருக்கவே மாட்டேன். அது ஏதோ ஒரு நிமிடத்தில் அந்த யோசனை வந்துகிட்டே இருக்கும், இவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்துச்சு, அது நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே, இவ்வளோ பேர் இவ்வளோ தமிழர் உலகம் முழுக்க இருக்காங்க, ஒட்டுமொத்த மனித நேயம் பேசுகிற உலகம் முழுக்க சமூக ஆர்வலர் இருக்காங்க, இதை பற்றி ஒரு பெரிய அளவில் வந்து இவ்வளோ பெரிய போர் நடந்திருக்கு, இதுக்கான நீதியும் கிடைக்கல, இது என்ன தான் இது, தொடர்ச்சியாக உலகம் முழுக்க இந்த போர்கள் நடந்துகிட்ருக்கு. தமிழகத்தில் மிகப்பெரிய கொடுமை தான் குழந்தைகள் அதெல்லாம். என்னோடய நான் அப்போ போர் நடக்க சொல்ல நான் வந்து பள்ளி பருவத்தில் தான் படிச்சிருந்தேன் நான். 2009 காலகட்டத்தில் எங்கள் அப்பா வந்து தினைக்கும் போராட்டத்துக்கு போவார், எல்லா போராட்டத்திலையும் கலந்துப்பார், ஈழம் சார்ந்த எல்லா பிரச்சனையும். எங்கள் அப்பா வந்து தினமும் வீட்டில் வந்து அழுவார், இப்படி ஒரு போர் நடக்குது. எனக்கு சின்ன வயசில் எதுவுமே தெரியாது, நான் சின்ன பையனால். ஆனால் என்னோடய வீட்டிலேருந்து என்னோடய ஸ்கூல் என்னோடய பள்ளிக்கு போகும்போது எல்லா சுவர்கள்லையும் தம்பி பாலச்சந்திரன் ஃபோட்டோ இருக்கும். எனக்கு எதனால் இந்த போஸ்டர்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இன்ன வரைக்குமே பாலச்சந்திரன் தான் இருக்காரு. என்னோடய எல்லா சுவர்கள்லையும் பாலச்சந்திரன், எல்லா சுவர்களும் பாலச்சந்திரன் இருப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொஞ்சம் வயதாவே எங்கள் அப்பா வந்து சொல்லி புரி வைக்கிற, ஈழத்தில் இந்த மாதிரி போர் நடந்துச்சு, இந்த இவ்வளோ மக்கள் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி எனக்கு அப்போத்துலேருந்து என்னோடய முதல் அரசியலோட துவக்கமே ஈழம் தான். ஈழத்துக்குள்ளே தான் நான், அதிலிருந்து தான் நான் வந்து பெரியாரிய அம்பேத்கரிய இந்த பார்வைக்குள்ளே இந்த அரசியலுக்குள்ளே நான் தள்ளப்பட்டதே தோழர். ஈழம் தான் ஒரு பெரிய புள்ளி. ஈழத்துக்காக தமிழ்நாட்டில் வந்து ஈழ ஆதரவு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது, அது இருக்கணும். தொடர்ச்சியாக அரசு கூட
இவ்வளோ பெரிய இனப்போடுகளை நடத்தியிருக்காங்க. அதுக்கான நினைவேந்தல் கூட நம்மளால் பண்ண முடியல. இந்த வருடம் அது நடந்திருக்கு. கண்டிப்பாக இனப்போடுகளுக்கான ஒரு நினைவு சின்னத்தை வந்து மெரினா கடற்கரையில் அமைக்கணும். அதுக்கான பாடலாகவும் இந்த பாடலில் நான் எழுதியிருக்கேன் சில வார்த்தைகள். உங்களோட பாடலை நாங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். தமிழின படுகொலைய நாங்கள் இன்னும் மறக்கல, பதினாலு ஆண்டுகளா நிதி இன்னும் கிடைக்கல, ஈழத்திலே நடந்தத யாரும் தட்டி கேட்கல, ஐநா மன்றம் கூட எங்களுக்கு வந்து உதவல, லட்சத்துக்கு மேல மக்களை போரிலேயே இழந்துட்டோம், லட்சத்துக்கு மேல மக்களை போரிலேயே இழந்துட்டோம், எங்களோட உரிமைக்காக போராடவே துணிஞ்சிட்டோம், எங்களோட உரிமைக்காக போராடவே துணிஞ்சிட்டோம். உதவியதன்று அகதிகளாக நாங்க தவிக்கிறோம் இன்று, இறுதி போரில் இந்தியா உதவியதன்று அகதிகளாக நாங்க தவிக்கிறோம் இன்று, ஈழ விடுதலைக்கு வாக்கெடுப்பை நடத்திடு, சிங்கள அரசு ஈழத்தில் குடியேற்றம் நிறுத்திடு, பொறினிலே எங்களுக்கு நடந்த சித்திரவாத கொடுமையா, பொறினிலே எங்களுக்கு நடந்த சித்திரவாத கொடுமையா, இலங்கை அரசுக்கு நாங்கள் என்ன அடிமையா, இலங்கை அரசுக்கு நாங்கள் என்ன அடிமையா. படுகொலைய நாங்கள் இன்னும் மறக்கல, பதினாலு ஆண்டுகளா நிதி இன்னும் கிடைக்கல, இடத்திலே நடந்தத யாரும் தட்டி கேட்கல, ஐநா மன்றம் கூட எங்களுக்கு வந்து உதவல, லட்சத்துக்கு மேல மக்களை போரிலேயே இழந்துட்டோம், லட்சத்துக்கு மேல மக்களை போரிலேயே இழந்துட்டோம், எங்களோட உரிமைக்காக போராடவே துணிஞ்சிட்டோம், எங்களோட உரிமைக்காக போராடவே துணிஞ்சிட்டோம். இனப்படுகொலை நாளை அரசு நிகழ்வாக அறிவி, நினைவேந்தல் நடத்த அரசு நினைவேந்தல் தெரிவி, இனப்படுகொலை நாளை அரசு நிகழ்வாக அறிவி, நினைவேந்தல் நடத்த அரசு அனுமதி தெரிவி, முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னத்தை மெரினாவில் வைத்திடு, முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னத்தை மெரினாவில் வைத்திடு, முகாமில் இருக்கும் எங்களை சமமாக நடத்திடு, முகாமில் இருக்கும் எங்களை சமமாக நடத்திடு, ஒன்றுபட்ட இலங்கையோட வாழ வேண்டும் உங்களுக்கு, ஒன்றுபட்ட இலங்கையோட வாழ வேண்டும் உங்களுக்கு, தமிழீழ விடுதலையே ஒரே தீர்வு எங்களுக்கு, தமிழீழ விடுதலையே ஒரே தீர்வு எங்களுக்கு. நாங்கள் இன்னும் மறக்கல, பதினாலு ஆண்டுகளா நிதி இன்னும் கிடைக்கல,
இடத்திலே நடந்தத யாரும் தட்டி கேட்கல ஐநா மன்றம் கூட எங்களுக்கு வந்து உதவல லட்சத்துக்கு மேல மக்களை போரிலேயே இழந்துட்டோம் லட்சத்துக்கு மேல மக்களை போரிலேயே இழந்துட்டோம் எங்களோட உரிமைக்காக போராடவே துணிஞ்சிட்டோம் எங்களோட உரிமைக்காக போராடவே துணிஞ்சிட்டோம் அதாவது உணர்வு பூர்வமான ஒரு பாடல் அந்த அந்த உணர்வு இருக்கிறவங்களுக்கு அது புரியும் என்ன சொல்றது நானே கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிட்டேன் ஓகே இந்த பாடலுக்கு அது இந்த டைம்ல வந்து இந்த நேரத்துல மீண்டும் வந்து அந்த இனப்படுகொலை அங்க இருக்கிற பிரச்சனைகள் அதுக்கான தீர்வு தீர்வு எதை நோக்கி நகரணும் அங்க இருக்கிற அரசியல் சிக்கல் எல்லாமே இந்த பாடல்ல நீங்க வந்து அழகா வந்து அந்த வரிகள்ல வந்து சொல்லிட்டீங்க இந்த பாடலை கேட்கிற தமிழ் ஈழ ஆதரவாளர்கள் ஈழத்து உணர்வாளர்கள் அப்புறம் ஈழத்து மக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த பாடலில் இருக்கிற உயிர் என்ன அப்படிங்கிறத வந்து நிச்சயமாகவே புரியும் இந்த இடத்துல இந்த பாடலுக்கும் உங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றியை வந்து என்னுடைய சார்பாகவும் வந்து நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன் நிச்சயமாக கலைஞர்கள் வந்து காலத்தோட கண்ணாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த காலத்துக்கு என்ன தேவை இந்த காலத்தோட அரசியலுக்கு என்ன தேவை இந்த காலத்து மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து ரொம்பவே அழகாக உங்களோட பாடல்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களுடைய இந்த பாடல் இந்த இசைப்பயணம் எல்லாமே வந்து வெகு தூரம் போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை நிறைவாக எங்களோட நேயர்களோட ஏதாவது பகிரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லலாம் ஆமாம் தோழர் இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக கலைஞர்களுக்கு ஒரு பெரிய எல்லா துறையிலும் இருக்க கலைஞர்களும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து இந்திய அளவில் உலக அளவில் வந்து இன்னைக்கு பாசிசம் வந்து ரொம்ப தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு அது எல்லா நாடுகள்லேயும் இங்கே இருக்க ஏகாதிபத்திய நாடுகள் வந்து ரொம்ப தீவிரமான ரொம்ப வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியாவில் வந்து பெரும்பான்மையாக இங்கே இந்த இந்துத்துவ பாசிசம் வந்து ரொம்ப மோசமான ஒரு விலையை வந்து ஏற்படுத்த போகுது இதை வந்து மக்கள் எப்படி வந்து நம்ம அதை தட்டி கேட்க போகிறோம் இதில் வந்து கலைஞர்களுக்கு வந்து எவ்வளோ பொறுப்பு இருக்குது வெறும் கலைஞர்கள் வந்து வெறும் மக்களை மகிழ்விக்கிறத தாண்டி மக்களை இந்த மாதிரியான அரசியல் படுத்துகிற நிகழ்வுகளை வந்து செய்யணும் இந்த மாதிரியான பாடல்கள் எழுத்துக்கள் நாவல்கள் திரைப்படங்கள் இந்த மாதிரியான படங்கள் வந்து கண்டிப்பாக வரணும் தொடர்ச்சியாக ஈழம் சார்ந்தும் தமிழ்நாட்டு அளவில் ஒரு பெரிய இன்னைக்கு ஈழம் சார்ந்து வர படங்களுக்கு பெரிய தடை இருக்குது ஆனால் ஈழத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான படங்கள் விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்தின தலைவரை கொடுத்து கொச்சைப்படுத்தின படங்கள் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வெளியிட முடியுது அவங்களால இன்னைக்கு ஃபேமிலி மேன்லேருந்து முன்னாடி மெட்ராஸ் கஃபேலேருந்து இன்னைக்கு தமிழ் இயக்குநர்களே வந்து மிகப்பெரிய தவறுகள் நிறைய படங்களில் வந்து ஈழத்தை வந்து ரொம்ப தவறாக காட்டியிருக்காங்க இந்த மாதிரியான பொறுப்பு வேணும் எல்லா இயக்குநர்களும் பொறுப்பு வேணும் ஒரு படத்தை வந்து நம்ம இவ்வளோ பெரிய இனப்படுகொலை வந்து நம்ம தொட போகிறோன்னா இங்கே இருக்க எல்லா ஈழ ஆதரவுகளையும் கூப்பிட்டு பேசணும் அதை பற்றி நம்ம பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணணும் அது பண்ணாமல் 19 வந்து நம்ம ஒரு பெரிய இனப்படுகொலையும் சரி எந்த பிரச்சனையும் நம்ம கையாளக்கூடாது பெரிய பொறுப்பு இருக்குது கலைஞர்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்திய அளவில் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய இங்கே வந்து இந்துத்துவ பாஜக அரசஸ் வந்து இங்கே பெரிய அளவில் வந்து மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலை தான் இங்கே பண்ணுறாங்க சாதியாக மதமாக மிகப்பெரிய பிளவு நடந்துகிட்ருக்கு இதை வந்து மக்கள்கிட்ட நம்ம வந்து கலைஞர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது இந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அரசை வந்து கேள்வி கேட்குறமான பாடல்கள் வந்து கண்டிப்பாக தொடர்ச்சியாக வரணும் எல்லா பாடல்களும் வரணும் மக்களும் கண்டிப்பாக அதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க ஏன்னா மக்கள் வந்து எல்லா கட்டத்திலையும் எல்லா மாதிரியான பாடல்களையும் சரி எல்லா மாதிரியான நிகழ்வுகளும் மக்கள் பார்த்துட்டே தான் இருக்காங்க கண்டிப்பாக மக்கள் ஆதரவு வந்து பெரிய அளவில் இருக்கும் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக முன் வரணும் இன்னொன்று இந்தியாவில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரிச்சாள்ற சக்திகளை வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக வேரோடு தூக்கி எறிவாங்க அப்படின்றது தான் வரலாறு ஃபுல்லாக நம்மளுக்கு கற்றுக்கிட்ட பாடமே அதுதான் வரலாறுலேயே அப்படி தான் இருக்குது கண்டிப்பாக மக்கள் எல்லாம் விழிப்படைவாங்க வர தேர்தல்லையும் மக்கள் சரியான முடிவு எடுப்பாங்க கலைஞர்கள் கண்டிப்பாக ஒரு கூடுதல் பெரிய பொறுப்பு இருக்குது இந்த வெறியும் நம்ம அந்த மாதிரியான பாடல்கள் தாண்டி ஒரு 10 பாடினா ஒரு 2 சமூகம் சார்ந்து பிரச்சனைகள் சார்ந்து பாடுவோம் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரியான பாடல்கள் பண்ணுற எல்லா கானா கலைஞர்களும் சரி பாடல்கள் எழுத்தாளர்கள் இயக்குநர்களும் நான் பெரிய நன்றி சொல்கிறேன் ஏன்னா எல்லோரும் இன்றைக்கி நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க எவ்வளோ பாடல்கள் இருக்காங்க அதையும் தாண்டி ஒரு சில பேர் இந்த மாதிரியான பாடுறதுக்கு வராங்க இது ஒரு பெரிய இந்த மாதிரியான பாடல் பாடுறதும் சரி இந்த மாதிரி படங்கள் வந்தாலும் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்றத வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டாக வந்து ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க மக்கள் அதை கண்டிப்பாக வரவேற்பாங்க கண்டிப்பாக மக்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக மக்கள்கிட்ட தான் இருக்குது ஈழத்துலேயும் கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி மக்கள்
தனி ஈழம் தான் கோரிக்கை. மக்கள் கண்டிப்பாக தனி ஈழத்துக்கான அந்த அந்த வேட்கை வந்து தமிழர்கள் இருக்கிற வரைக்கும், கடைசியாக தமிழீழாதலர் இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பாக அந்த வேட்கை இருந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக தனி ஈழம் தான் கண்டிப்பாக அது அந்த கோரிக்கை வந்து நீர்த்தி போகாது. கண்டிப்பாக தலைவர் கடைசியாக விடுதலை புலிகள் கடைசியாக சொன்னது வந்து நாங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்குமே நாங்கள் சரணடையில அப்படின்னு சொல்லல, ஆயுதங்களை மௌனிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அந்த அரசியலுக்கான வேட்கை இங்கே இருந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் தான், தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம் தான். கண்டிப்பாக தமிழகம் வென்றே தீரும். ஒரு நாள் கண்டிப்பாக தமிழர்களுக்கான நாட்டை கண்டிப்பாக தமிழர்கள் அடைவாங்க. அதுக்கான குரல்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உலக தமிழர்கள் உலகம் பொழுக இருக்காங்க. அந்த எல்லா தமிழர்களான ஆதரவு கண்டிப்பாக ஈழத்துக்கு இருக்கும். இன்னைய வரைக்கும் ஈழத்துக்கோட ஆதரவு வந்து உலக தமிழர்கள் தான். கண்டிப்பாக எல்லா தமிழர்களும் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு நாட்டை கண்டிப்பாக படைக்கணும். அதுக்கான அரசியலோட நோக்கி பயணம் தான் என்னோட பயணமாகவும் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரியான பாடல்கள் அந்த மாதிரியான என்னோடய எழுத்துக்களும் இருக்கும், அப்படி தான் இருக்கும். என்னோடய படங்களும் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பா அதை நோக்கி தான் என்னோட பயணம். மக்கள் அரசியல் பத்திரம் தான் என்னோட பயணம். அதாவது ஒரு மக்களோட ஒரு மிக நீண்ட ஒரு ஒரு பேச்சு. உங்களுடைய வயதுக்கு எனக்கு தெரிஞ்சு அதை ஒரு கடந்த ஒரு பேச்சோட நீங்க வந்துட்டு பேசியிருக்கீங்க. இளையவர்கள் என்னும் தாகத்தோடும் தமிழ் தாகத்தோடும் தமிழர்களுக்கான ஒரு உணர்வெழுச்சியோடும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்போ உண்மையிலுமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் இந்த இடத்துல பதிவு செய்யணும். நீண்ட தூரம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்காக இந்த நேர்காணலில் கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றி. ரெண்டு பேருக்குமே நன்றி. ரொம்ப நன்றி தோழர். ஏன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுத்துறது வந்து ரொம்ப அரிதாக தான் இருக்குது, ரொம்ப இயல்பாக. இன்றைக்கி இருக்கிற நகர சூழலில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிற எல்லா சேனலுக்கும் எனக்கு நான் நன்றி தான் தெரிவிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது ஐபிசி தமிழ் வந்து கண்டிப்பாக தமிழருக்கான குரலாக தான் என்றைக்குமே இருக்குது, இருந்துக்கிட்டே இருக்குது, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ரொம்ப நன்றி தோழர்.